ஹாய் ஆல், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படிங்கிற இந்த புக்கோட ஒரு சம்மரி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த புக்ல எந்த மாதிரியான ஃபைனான்ஸ் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் எந்த மாதிரியான அட்வைஸ் எல்லாம் வந்து இவங்க இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான கேரக்டர் அர்காட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற ஒரு இதுவா இருக்கும் இந்த புக்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியலி வந்து ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க எல்லாரும் ஒன்னாதான் படிக்கிறாங்க, ஒன்னாதான் வளர்றாங்க. ஆனா அந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வெல்த் அப்படிங்கிறது இல்ல. ஆனா இவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து இவர் ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு பர்சனா இருப்பாரு. அவருக்கு வேணுங்கிற ஒரு லைஃப் வந்து அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து பெருசா யோசிச்சு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு பர்சனா இல்லாம அவருக்கு பிடிச்சதெல்லாம் அவர் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பாரு. அப்படி இருந்தாலுமே கூட அவரோட வெல்த் வந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். அவரோட ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து என்னதான் இருந்தாலுமே அவர்கிட்ட இருக்கிற அந்த மணி அப்படிங்கறது வந்து அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட கேட்பாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் வளர்ந்தோம், ஆனா உங்ககிட்ட வந்து எப்படி இந்த மாதிரி உன்னோட வெல்த் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரோட சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த புக்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்மளோட ஒரு ஃபைனான்சியல் லெசன்ஸ்ல வந்து ஒரு மூணு விஷயங்கள் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. முதல் முக்கியமான விஷயம் இந்த புக்ல சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஒரு இன்கம்ல இருந்து ஒரு 10% வந்து நம்ம எப்பவுமே எடுத்து வைக்கணும். நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் எல்லா செலவுகளுமே நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளவுதான் இருந்தாலுமே அது எல்லாத்துக்குமே முன்னாடி உங்களோட ஒரு இன்கம்ல இருந்து ஒரு 10% நீங்க எப்பவுமே அது மந்த் ஆன் மந்த் எவ்வளவு வந்து உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலுமே அதை எடுத்து வைக்கணும். அது உங்களோட ஒரு ஃபியூச்சர் இதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ஏர்னிங்ஸ் வந்து கம்மியா இருந்தாலும் அதுல எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளால லீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வாழ பழகிக்கணும். நம்ம கிட்ட கம்மியா இருக்கு, நம்ம கூட டிராவல் பண்ணி ஒரு பர்சன் கூட வந்து அதிகமா இருக்கு, நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு வந்து அதிகமா வந்து அவங்க கிட்ட அவங்களோட ஒரு இன்கம் அப்படி இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க கூட நம்ம வந்து ஒரு காம்படிஷனா அவங்கள நினைச்சிட்டு அவங்கள மாதிரியே நம்ம வாழணும், அவங்க வாங்குற எல்லா திங்ஸ்மே நம்ம வாங்கணும், அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வராம இருக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ, உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளவா இருக்கோ, உங்களோட ஒரு இன்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு நீங்க எப்படி வாழறது, அதை வச்சு எவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து உங்களால உருவாக்கிக்க முடியுமோ அதை வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியுதுன்னா அந்த மாதிரி வாழ பழகிக்கோங்க அப்படிங்கறத வந்து இந்த புக்ல முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம கையில இருக்கிற மணியை வந்து என்ன பண்றது அப்படிங்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனான்சியல் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கும் போது வேற யாராவது கிட்ட போய் நம்ம ஒரு அட்வைஸ் அப்படிங்கறதோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரைட் பர்சன் கிட்ட போய் அட்வைஸ் கேக்குறீங்களா, இல்ல எந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு கேக்குறீங்க அப்படிங்கறது முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க வந்து ஒரு கோல்டு வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணுமோ அந்த மாதிரி ஒரு ரைட் பர்சன் கிட்ட தான் அட்வைஸ் கேட்கணும். நீங்க எந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்க போறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்கணுமோ அதுக்கேற்ற பர்சன் கிட்ட தான் கேட்கணுமே தவிர சம்பந்தமே இல்லாம வந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து வேற அந்த ஃபீல்டுக்கும் நீங்க வாங்க போற ஒரு விஷயத்துக்கும் அவங்க இருக்கிற ஃபீல்டுக்கும் சம்பந்தமே இல்ல, அவங்க கிட்ட போய் நீங்க அட்வைஸ் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது தப்பா தான் போய் முடியும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது அப்படிங்கறதுனால நீங்க எந்த ஒரு பர்சன் கிட்ட அட்வைஸ் கேட்கறீங்க அப்படிங்கறது வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. சோ செகண்ட் திங் வந்து நீங்க உங்களோட ஒரு மணியை எந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான நாலேஜ் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கெயின் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டயோ இல்ல அந்த ஃபீல்ட்ல ஓரளவுக்காவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஏர்ன் பண்றது உங்களோட ஒரு இன்கம்ல இருந்து 10% நீங்க சேவ் பண்றீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து உங்களோட இன்கம் கேத்த மாதிரியே இருக்கு. அப்படி இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் கரெக்டா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, அது எல்லாமே இருந்தாலுமே அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து எடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க வந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து என்ஜாய் பண்றது அந்த மாதிரி மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மணியோ இல்ல ஒரு திங் நீங்க வந்து ஒரு கோல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு இதுல ஷேர்ஸ் வாங்கிருக்கீங்க, இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலுமே அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து எடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மணி வந்து கண்டிப்பா உங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் கூட அதுல இருந்து எப்படி அதோட ஒரு சில்ட்ரனை வந்து எப்படி உருவாக்குறது, அந்த மணில இருந்து இனி வந்து நீங்க வேற பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. அதை வந்து நீங்க எடுத்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கறதையும் வந்து இந்த புக்ல மெயினா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த புக்ல இவங்க மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு ஏர்லியா நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது அதிகமா இருக்கும். சோ உங்களோட ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க இருக்கும்போது எனக்கு இனி ஏஜ் இருக்கு, எனக்கு இப்பதானே 20, நான் இப்ப 20ஸ்ல தானே இருக்கேன், எனக்கு இனி வந்து லைஃப் அப்படிங்கறது இருக்கு, இப்பவே நான் ஏன் எல்லாத்தையும் கத்துக்கணும், இப்பவே நான் எல்லாமே வந்து ஏன் சேவ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க எனக்கு இனி டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போதுமே உங்களுக்கு அதே ஒரு தாட் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது எந்த ஒரு மேன்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து அது நம்மளுக்கு
ரைட் டைம்ல வந்து கிடைக்குது அப்படின்னா அது உங்களால முடிஞ்சா அப்படின்னா டக்குனு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு சின்ன வயசுல நீங்க வந்து அதை லேர்ன் பண்ணிக்க முடியுமோ இல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது மூலயமா உங்களால வந்து ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ண முடியும். அதே இது உங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க வரும்போது எனக்கு இப்ப சின்ன வயசு தானே அந்த மாதிரி சொல்லி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களோட லைஃப் முழுக்கவுமே வந்துட்டு வராம போயிடும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்காமே தான் போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து ஒரு விஷயம் ஃபேவரா இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு பர்சன் வந்து அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றாங்க, திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காம அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காம இல்ல நான் இப்ப சின்ன வயசு தானே இருக்கு அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காம அது எந்த ஒரு பர்சன் ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயுமே இந்த யூனிவர்ஸ் நம்மளோட சொசைட்டி இல்ல காட் அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்றதுக்கு அது நம்மளோட ஒரு ஃபேவர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கும் போதோ இல்ல யாராவது ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இருக்கும் போதோ அதை நீங்க வந்து விட்டு போகாம அவங்க வந்து சொல்றாங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலுமே. இந்த புக்ல ஒரு சினாரியோ சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபாதர் வந்து அவங்களோட பையனுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட பையன் ஒரு பிசினஸ் பண்றாங்க அந்த பிசினஸ்ல வந்து நீயும் போய் ஜாயின் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொல்லும் போது அந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வந்து யங்கா தானே இருக்கேன் எனக்கு சின்ன வயசு தானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட கைடன்ஸ் இருந்தாலுமே கூட அதை வந்து சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டான். நம்மளுக்கு வந்து நிறைய நேரங்கள்ல நம்ம தேடி தேடி போய் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதை தாண்டி நம்மளுக்கே வந்து கைட் பண்றதுக்கு ஃபேமிலியிலயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்மளோட ஒரு ஸ்கூல் காலேஜ் நல்லதா இருந்தது அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு மென்டார்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதை கூட நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கும் போது நம்ம வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டிப்பா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரிதான் இந்த புக்லயும் வந்து அந்த ஒரு பர்சன் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல உங்களோட ஒரு கைடன்ஸ் யாருக்கிட்டையாவது இருந்து உங்களுக்கு நல்லதா கிடைக்குது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு உங்களால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கறதையும் வந்து இந்த புக்ல மெயினா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து கடன் கேக்குறாங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு மணியை கேக்குறாங்க அப்படிங்கும் போது நீங்க அதுக்கு எந்த மாதிரி ஒரு பர்சனா ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கும் வந்து இதுல ஒரு நல்ல சினாரியோ ஒண்ணு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு டாங்கி அண்ட் ஒரு பஃபலோ வச்சு ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டோரியுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல மத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அப்படிங்கிற பேர்ல போய் உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கொஞ்சம் மணி இருக்கு அப்படின்னா அதை நீங்க அவங்களுக்கு தந்து அதை அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கல அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஒரு லோன் கேக்குறாங்க அப்படின்னா இல்ல உங்ககிட்ட வந்து அந்த மணி கேக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க தரீங்க. ஆனா அது வந்து ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் அவங்களுக்கு வந்து அதுல ஒரு நாலேஜ் இல்ல அப்படிங்கும் போது நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற மணி நீங்க உங்க லைஃப் முழுக்கவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு மணியை கொடுக்கும் போது அது லேட்டர் ஸ்டேஜ்ல உங்களுக்கு தான் வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் காஷியஸா இருங்க. நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மணி கொடுக்கும் போதோ இல்ல ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நீங்க வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மத்தவங்களுக்கு வந்து அது அவங்களோட ஒரு பர்டனை வந்து நீங்க சுமக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறதுக்கும் ஒரு நல்ல சினாரியோவை இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. கடைசியா இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப ஏற்கனவே என்கிட்ட வந்து நான் நிறைய பேருக்கு மணி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு பர்சனா நான் இருக்கேன் எனக்கு வந்து நிறைய லோன் இருக்கு இதெல்லாம் தாண்டி எப்படி நான் வந்து ஒரு லைஃபை வந்து லீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோவும் இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அது என்ன மாதிரி அப்படின்னா நீங்க வந்து இதுவரைக்கும் உங்களோட லைஃப்ல வந்து நீங்க வந்து ஒரு சில பேர் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி நான் பாத்திருக்கேன். அவங்க வந்து ஒரு லோன் வாங்கிட்டு அந்த ஒரு கடனை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து வேற ஒரு கடன் வாங்கி அந்த மணியை வந்து திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா நீங்க எப்படி உங்களோட ஒரு இன்கம்ல இருந்து பெட்டரா அதை வந்து இது பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்டே வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ஏர்னிங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கணும். மத்தவங்க கிட்ட வந்து அதிகமான ஏர்னிங்ஸ் இருக்கு அதிகமான இன்கம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலும் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்க உங்களோட ஒரு இன்கம்ல இருந்து 10% எடுத்து வைக்க வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்கு. இது உங்களோட ஒரு ஃபியூச்சருக்காக நீங்க இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கீங்க அப்படிங்கறத தாண்டி உங்களோட ஒரு ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ஏஜ் ஆகும் போதோ இல்ல உங்களோட ஒரு ஃபியூச்சர் நீட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி யோசிச்சு அதுக்காக நீங்க கொஞ்சம் மணி எடுத்து வைக்கணும் அப்படிங்கறது அவசியமான ஒரு நாள் இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஏற்கனவே கடன்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு 2% ஆஃப் த மணியை வந்து உங்களோட ஒரு இன்கம்ல இருந்து எடுத்து வைக்க ஆரம்பிங்க. அந்த ஒரு 2% வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போக போக உங்களோட கடன் அப்படிங்கறது கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட ஒரு சொசைட்டிலயும் வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு பர்சனா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு இதுல ஒரு பர்சனை வச்சு ஒரு நல்ல ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பர்சன் வந்து ஃபுல்லா வந்து அவங்க டெட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவன் வந்து எல்லாத்தையும் வந்து ரீபே பண்ணிட்டு ஒரு சொசைட்டியில அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது அப்படிங்கறத மாதிரி ஒரு சினாரியோ இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆன் த ஹோல் இந்த புக்ல வந்து நம்ம ஃபைனான்ஸ் ரிலேட்டடா நம்ம கிட்ட வந்து மணி இருந்தாலுமே அதை எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம கிட்ட மத்தவங்க வந்து மணி கேட்கும் போது அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம வந்து யாருக்கு வந்து மணி கொடுக்கலாம், நம்ம வந்து மத்தவங்களுக்கு
ஹெல்ப் பண்றது அப்படிங்கறது தப்பு இல்ல. அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது மொத்த அமௌண்ட் உங்ககிட்ட எவ்வளவு கேக்குறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டான ஒரு பர்சன் தானா, இல்ல அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு நம்ம அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க எடுத்ததும் வந்து அவங்க ஒரு அதிகமா பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அந்த பிசினஸ் அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சமா ஆரம்பிங்க. அதுல இருந்து உங்களோட ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம் அதுவும் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம வந்து எந்த மாதிரி வந்து நம்மளோட ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கறத வந்து கொண்டுட்டு வரலாம், அது எல்லாத்தையுமே வந்து இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஹோல் இந்த புக் வந்து நல்லா இருந்தது. ஒரு சின்ன புக் தான், ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, நிறைய சினாரியோஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கேரக்டர்ஸ்லாம் வச்சு வச்சு சொல்லியிருந்தனால இந்த புக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு என்ன ஃபைனான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் நம்ம சேனலில் பேசலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு பேச பார்க்குறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.